ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம சப்பாத்தி வச்சு என்ன டிஷ் பண்ணலாமா பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து கொத்து சப்பாத்தி பண்ண போகிறேன். அதுக்கு இது மாதிரி பெரிய பீஸாகவும் இல்லைன்னா இது மாதிரி சின்ன பீஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு சட்டியில் நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன். கொஞ்சமாக கடுகு உளுந்தரப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை பொரிஞ்சதும் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை வதக்கிட்டு வருங்க. அதுக்கப்புறம் ஒரு மூணு பல் பூண்டு உரித்து இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இந்த தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த ஸ்டேஜில் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் மல்லித்தூள், ஹாஃப் ஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், இது மூணும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம பிச்சு வச்சுருக்கோம்ல சப்பாத்தி, அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா இது மாதிரி வந்துடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது இது செய்கிறதுக்கு. இது வந்து சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூடாக சாப்பிட்றேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.